உங்களுக்கு ஒரு மனத்தாழ்மை, அதாவது உங்களுடைய உங்களுடைய மனசை, உங்களுடைய மன, உங்களுடைய இருதயத்தை அது மனத்தாழ்மை மூடி இருக்கு அப்படின்னு வைங்களேன். யூ ஆர் காட்லி பர்சன், யூ ஆர் ஏ காட்லி பர்சன். உனக்குள்ள ஒரு மேட்டிமை இல்லை, ஒரு பெருமை இல்லை, நீ ரொம்ப படிச்சிருக்கிற ஆனால் தாழ்மையாக நடந்துக்கிற, உனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, நீ ஆஃபீஸில் நீ கிங்கு தான், ஆனால் சர்ச்சிலேயோ வெளியிலேயோ நீ போகிற இடத்துல ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கிற, தாழ்மையாக செய்கிற, ரொம்ப சம்பாதிக்கிற, ஆனாலும் ரொம்ப தாழ்மையாக இருக்கிற. ஆண்டு சொல்கிற, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை ரொம்ப உறுதியாய் நான் மாற்றுவேன், ஏன்னா உன்னுடைய தாழ்மை குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. தாவீது ராஜ்யத்தில் உறுதியானது தாழ்மையினால். தாவீது தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால், ரூத்து தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால், எஸ்தர் தேவ சமூகத்தில் வேதத்தில் இடம் பெற்றதற்கு காரணம் தாழ்மையினால். இன்றைக்கி நமக்கு அந்த தாழ்மையை வளர்த்து கொள்ளணும். எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு தாழ்மை வந்த உடனே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் வந்த உடனே தாழ்மை போயிடும். அதுதான் அதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள், ஆசீர்வாதத்தினுடைய சாபங்கள் என்ன. இது நல்லா இருக்குல்ல, ஆசீர்வாதத்தினுடைய சாபங்கள் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாழ்மையின்மை, கீழ்ப்படியாமை, தெய்வ பயமின்மை, இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய சாபங்கள். எத்தனை பேர் உண்மையாகவே நாம் தாழ்மையை விரும்புகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு அவர் ஒரு ஓய்வு நாள் அன்றைக்கு ஒரு பரிசேயன் அவரை விருந்துக்கு அழைக்கிறான். எல்லாரும் மேன்மையான இடத்துல உட்காடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வேண்டாம், தாழ்வான இடத்துல போய் உட்காரு. என்ன? அப்பொழுது உன்னை மேலே வா என்று அழைப்பது உனக்கு பெருமையாக இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.